தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வணக்கம். நான் இப்ப நிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 12,618 கிராம ஊராட்சிகள்ல ஒரு ஊராட்சி. வர நவம்பர் 1 தேதி உள்ளாட்சி தினம். உள்ளாட்சி அரசு அப்படின்னா என்னன்னு நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சிம்பிளா சொல்லலாம், இந்த மரத்துடைய மேல் பகுதி சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுப்பகுதி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம அடியில் இருக்கிற முக்கியமான வேறு பகுதி தான் லோக்கல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய உள்ளாட்சி அரசு. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம ஊராட்சி அப்படின்னு இருக்கிற இந்த உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராம ஊராட்சியிலையும் நவம்பர் 1 தேதி காலை 11 மணிக்கு இந்த கிராம சபை கூட்டம் கூடுது. வருஷத்துக்கு 6 முறை கூடக்கூடிய இந்த கிராம சபை கூட்டம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துக்கு இணையான ஒரு சபை. ஒரு கிராமத்தில் என்னென்ன திட்டங்கள் நடந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கிராம ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா விவாதிக்கக்கூடிய ஒரு கிராம சபை. இந்த கிராம சபையில் பொதுமக்கள் தான் ஹீரோ. பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் அரசு அதிகாரிகளும் கிராம ஊராட்சி தலைவரும் பதில் சொல்லணும், நடவடிக்கை எடுக்கணும். நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, முக்கியமாக இளைஞர்கள், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்துக்குங்க. அது நம்மளுடைய கடமை. நம்ம மாதிரி இளைஞர்கள் இது போன்ற பங்களிப்புகளை கொடுத்தா தான் நம்ம நினைக்கிற விஷயங்களை நடத்த முடியும். இந்த வீடியோவை கிராமப்பகுதியில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நகர்ப்பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் இந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி.